போச்சடையன் படத்தை தொடர்ந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல உருவாகியிருக்க படம் விஐபி 2. தனுஷ், அம்லாபால், கஜோல் நடிப்புல உருவாகியிருக்க இந்த படம் ஜூலை 28ஆம் தேதி திரைக்கு வருது, தனுஷுடைய பிறந்தநாள் நாளைக்கு. ஸோ சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல இந்த படம் உருவாகியிருக்கு அப்படின்றத விட விஐபி படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம். ஸோ அதனுடைய 2ஆம் பாகம் அப்படின்றதுனாலதான் ரசிகர்கள் கிட்ட இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ சௌந்தர்யா ரஜினிகாந்துடைய இயக்கம் அப்படின்றதுனாலையும் இந்த படம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக நடந்த ஒரு பிரஸ் மீட்ல சௌந்தர்யா ரஜினிகாந்த் கிட்ட அடுத்ததான் நீங்க எந்த நடிகரை இயக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க நடிகர் அஜித் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதை தொடர்ந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஃபியூச்சர்ல அஜித்தை வச்சு ஒரு படம் இயக்குவாங்களா, அஜித் அதுக்கான ஒரு வாய்ப்பை சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இப்போ உண்டாகி இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.